ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பை இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சர்வருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்பால் டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்திருக்காங்க நண்பா. அதில் வந்து டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கைஸ், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி வந்து உங்களுக்கு வந்து முழுசாக வந்து தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை. அது இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும் சோலி. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது வந்து செட் பண்ணிருங்க நண்பா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்பால் டிஷர்ட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ஸ்பின் பண்ணலான்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பா. சரி ஓகே, நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து ப்ளே பண்ணி அமௌண்ட் டாப் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். சரி வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லக்கி ராயில் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஏதாச்சும் ஒரு வெப் ஈவெண்ட் லக்கின்னு அந்த டிஷர்ட் நல்ல டிஷர்ட் மட்டும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்களே வந்து எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து லக்கி ராயில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க நண்பா. ஸோ லக்கி ராயில் அப்டேட் பண்ணியிருக்கணும்னா நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்து டைமண்ட்ஸ் வந்து ஆட்டை போடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நண்பா 25 டைமண்ட்ஸ், இதே 11 ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 டைமண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்பால் டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த இது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நண்பா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எந்த டிஷர்ட் வந்து ஒருத்தன்னு சொல்லி. ஸோ இருக்குலையே பார்த்தீங்கன்னா அந்த குரோனாங் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா தான் கிராண்ட் ப்ரைஸில் வந்து இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற கலர் இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர், ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் க்ரீன் கலரு, இந்த கலரில் எல்லாம் உங்களுக்கு வந்து எந்த கலர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டைமண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பா. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வெப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து MP5 கன் ஸ்கின் வந்து ஃபஸ்ட் இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க கைஸ். அது வந்து யாரும் வந்து ஸ்பின் பண்ணாதீங்க. ஏன்னா MP5 கன் ஸ்கின்கோசரம் அந்த வெப் ஈவெண்ட்லாம் வந்து டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1000+ டைமண்ட்ஸ்னாச்சும் வந்து உருவி எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து விட்டுருங்க. அதுக்கடுத்த வெப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாளே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு க்ளூவால் ஸ்கின் வந்து கொண்டு வராங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீமேல் பண்டல், ஒரு மேல் பண்டல் வந்து கொண்டு வராங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் வந்து கொண்டு வராங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு க்ளூவால் ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கிரானைட் ஸ்கின் ஆட்டம் ஒன்று வந்து கொடுக்குறாங்க நண்பா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப் ஈவெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வெப் ஈவெண்ட்டில் வேணால் டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுலலாம் வந்து டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேஸ்ட்டாக நண்பா. ஸோ எப்படினாலும் லக்கி பாயிண்ட் வந்து 100 வரைக்கும் ரீச் பண்ணுற வரைக்கும் இழுத்துட்டு போவானுங்க. ஸோ அது வரைக்கும் டைமண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துருவாங்க. இதே நீங்கள் வந்து 10+1 ஸ்பின் வந்து போட்டாலும் ஏதாச்சும் ஒரு நல்ல டிஷர்ட் வந்து கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சி வந்து ஸ்பின் பண்ணிங்கன்னா வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து ஸ்பின் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு வந்து ஸ்பின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த ஈவெண்ட்டில் வந்து டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் நண்பா. ஸோ CR7 தான் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் இருக்கும் அந்த டிஷர்ட்டில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வந்து ரீச் பண்ணால் தான் வந்து கொடுப்பானுவேன். அதுக்கு முன்னாடி வந்து கொடுக்க வாய்ப்பே கிடையாது கைஸ். ஸோ அதனால் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணி ஒரே ஒரு டிஷர்ட்னாச்சும் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒன் டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 250 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்து ஸ்பின் பண்ணுங்க நண்பா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஸ்பின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து கிடச்சதுன்னு வந்து பாருங்கள். பார்த்துட்டு வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறது உங்களோட விருப்பம் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து போட்டு விட்டால் நம்மளுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதுவுமே கிடைக்கல, டம்மியான ரிவார்டுக்கு வந்து கொடுத்தானுங்க. ஸோ இத்து போன இது வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்பின் வந்து போட்டு விட்டுடலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ரிவார்டு வந்து தராங்கன்னு சொல்லி வந்து பாருங்கள். லக்கி பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து 0 தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து கொண்டு வந்திருக்கனால லக்கி ராயில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரம்மியான ரிவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நண்பா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கோங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 2-3 ஸ்பின் வந்து போடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 250 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்து ஸ்பின் வந்து போட்டுவிட்டேன் எல்லாம் 11 இது. ஸோ அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒன்றுமே வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ கருணாகரனுக்கு வந்து ஏமாற்றிட்டாங்க நண்பா. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் ஒரு இதே மற்றதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 250 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்து ஸ்பின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிஷர்ட்டு அப்படி இல்லைன்னா வந்து அந்த இதில் ஃபேண்ட்டு இந்த டவுசர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு இது மட்டும் வந்து கொடுத்தானுவேன். ஸோ ஆனால் நானும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து 250 டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ணலான்னு வந்து ஸ்பின் பண்ணேன்.
எனக்கு வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வேஸ்ட்டு. 250 டைமண்ட்ஸ் வந்து வெட்டியாகவே வந்து போயிடுச்சு இந்த ஈவெண்ட்டில். ஸோ இப்போ பாருங்கள் வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லி கே. ஸோ எல்லாம் கேரக்டர் ஃப்ராக்மெண்ட்ஸு, பவுண்ட்ரி டோக்கனு, பான் ஃபயரு, ரீசப்ளை மேப்பு, ஏர் ட்ராப்பு இதுதான் வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஈவெண்ட்டில் வந்து டைமண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பின் பண்ணாதீங்க நண்பா. ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருந்தாலும் ஒரு 1000+ டைமண்ட்ஸ் வேணால் வச்சுக்கிட்டு வேணால் ஸ்பின் பண்ணுங்கள். ஏதோ ஒரு 2 டீஷர்ட் வந்து கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிராண்ட் இதில் இருக்க டீஷர்ட்லாம் வந்து எடுத்தோன்னே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே நண்பா, நீங்கள் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பின் பண்ணாதீங்க எவ்வளோதான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட விருப்பம்தான். நெக்ஸ்ட் வர வெப் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து க்ளூவல் ஸ்கின் வந்து 2 அப்டேட் பண்ணுறாங்க. 2 ஃபீமேல் இந்த 2 பண்டில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்க நண்பா. ஸோ ஒரு மேல் பண்டில், ஒரு ஃபீமேல் பண்டில், அதில் வேணால் டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ண வேணால் பாருங்கள். இதுலையெல்லாம் வந்து ஸ்பின் பண்ணாதீங்க, க்ளூவல் ஸ்கின் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த ஈவெண்ட்டில் வந்து எந்த இது வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டைமண்ட்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. அன்டில் தென் டாட்டா, பை பை கைஸ், பை பை.